விழாவுக்கு வந்திருக்கிறதான பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் ஒருவரையும் ஒருமுறை கூட நாங்கள் என் கிரியேஷன் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சியின் துவக்கமாக நம் மத்தியிலே பல சிறப்பு விருந்தினர்கள் நம் மத்தியில் அமர்ந்திருப்பது மிக மகிழ்ச்சி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? இல்லை, கண்டிப்பா புலிதான். சாதனை படைத்த மிகப்பெரிய இசை அமைப்பாளர் திரு தேவா அவருடைய மகன் ஸ்ரீகாந்த் தேவா நம்ம மத்தியில் இருப்பது மிக மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு கலைஞனா சொல்றேன், இந்த கைத்தட்டு தான் நம்மளுக்கு பாராட்டு, பயங்கரமான பூஸ்ட். ஸோ இந்த தீம் நம்ம ஒளிப்பதிவு வந்து ரதன் அவர், அப்புறம் வந்து மியூசிக் வந்து அஞ்சு சாங்குமே நான் கேட்டேன், வரும்போது எல்லா சாங்குமே போச்சு. நம்ம பார்த்தது மூணு சாங்கு தான், அஞ்சுமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப புதுசாக இருந்தது மியூசிக். ஸோ டேவிட் பர்த்மா சாருக்கு வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நல்லா இருந்தது சார். மியூசிக்கும் நல்லா இருந்தது, நீங்கள் வந்து நீங்கள் பேசுனீங்களா அதுவும் வந்து ரொம்ப நல்லா, எல்லாரையும் வந்து நீங்கள் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ. நான் இன்னைக்கு ஒன்று கற்றுக்கிட்டேன், எப்போதுமே வந்து அந்த சிங்கர்ஸ் பாட்டு எழுதுறவங்க டக்குன்னு சொல்லிடுவோம், பட் இன்னைக்கு எல்லாம் டைம் எடுத்து சொன்னது கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். எடிட்டிங் முகமது யாசின் வாழ்த்துக்க சார், ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பாடல்கள் விந்தை பாரதி சார், ரொம்ப நல்லா இருந்தது சார் ரெண்டு பாடலும். அண்டு சிவஸ் கங்கா மேம் ரொம்ப நல்லா பாடிருந்தாங்க, நல்லா எழுதியிருந்தாங்க. டான்ஸ் கௌசல்யா மேம் அண்டு சிவகுமார் சார் மேனேஜர். மேடம் வணக்கம். மேடம் கவிதா நரேன் மேம், நீங்கள் தான் புரிய சாரா? படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு என்னுடைய 30 ஆண்டுகால நண்பர் திரு மௌனம் ரவி அவர்கள் நேற்று தான் ஃபோன் பண்ணார் திடீர்னு, இந்த மாதிரி காலையில் ஒரு ஆடியோ லான்ச் இருக்கு அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வந்து உண்மையிலே ஒரு வேண்டா வெறுப்பாக தான், நான் டு பி ஃப்ராங்க் வேண்டா வெறுப்பாக தான் உள்ளே வந்தேன். பட் உள்ளே வந்து அந்த சாங்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்து மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதையும் ஒரு நம்பிக்கையும் வந்துடுச்சு. அதுக்கு இந்த படத்தோட இசையமைப்பாளர், இந்த படத்தோட கோரியோகிராஃபர், ஃபோட்டோகிராஃபர் அண்டு ஹீரோ மிஸ்டர் விவேக், அவர் வந்து கொஞ்சம் பிரபுதேவா, கொஞ்சம் விஷால், கொஞ்சம் விமல், எல்லாத்தையும் ஒரு மிக்ஸில் போட்டு அப்படி அரைச்சி ஒரு அவுட் எடுத்தால் என்ன இருக்குமோ அதான் மிஸ்டர் விவேக். விவேக் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு, ஏன்னா உங்களோட டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் க்யூட்டாக இருக்கு, ஒரு ஒரு சார்ம் இருக்கு, ஒரு ஒரு மேக்னெட்டிக் சம்திங் ஏதோ இருக்கு உங்ககிட்ட. டெஃபினட்டாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் பேசப்படுற ஒரு ஹீரோவாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நடந்து போக பாதை இல்லையே என்று ஓரமாக அமர்ந்திருப்பதை விட துணிந்து நடக்க ஆரம்பித்தால் அந்த நடையே ஒவ்வொரு அடியும் ஒரு புது பாதையை உருவாக்கும். அப்படி உருவான இந்த பாதை, இந்த படம் மாபெரும் வெற்றியடைய மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். இறங்கி அடித்தால் அது ஆறு, எதிர்நீச்சல் அடித்தால் அது வரலாறு. நன்றி, வணக்கம். இப்போ ரிலீஸ் ஆகிற படம் April 1st ஒரு மெல்லிய கொடு, அதுக்கு ராஜசாத்தா இசை அமைச்சிருக்காரு, அதில் 3 பாட்டு பண்ணியிருக்காரு. ஓகே, அதுக்காக தான் கூப்பிடுறீங்கன்னு நினச்சேன். அண்ட் வெரி ஹாப்பி, நேஹா சக்சேனா நம்ம படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அர்ஜுன் சாரோட பேராக, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறமா ப்ரொடியூசர் சார், ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த மக்கள் இங்கே வந்த மாதிரியே தயவுசெய்து தியேட்டரில் போய் படத்தை முதல் நாளே பாருங்கள். ஏன்னா நீங்கள் 2வது நாள் பார்க்கலாம், இன்னொருத்தர் யாராவது சொல்லுவாங்க, அதை பொறுத்து நம்ம பார்க்கலான்னு சொன்னால் தியேட்டரில் போய் படம் 10 பேர் 15 பேர் இருப்பாங்க, மனசு உடஞ்சிடும். கண்டிப்பாக முதல் நாளே போய் தியேட்டரில் இதே மாதிரி போய் உட்காந்து படத்தை பாருங்கள்.
அந்த தைரியம் தான் நமக்கு ஆக்சுவலி. நீங்கள் படம் பார்த்தா தான் நமக்கு இந்த இந்த கிளாப்ஸு, இந்த படம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாலே நமக்கு ஒரு பெரிய, ஏன்னா எல்லா படத்துக்கும் நான் தான் ப்ரொடியூசர் இருக்கிறதுனால அந்த ப்ரொடியூசரோட வலி எனக்கு நல்லா தெரியும். அதனால் ஒரு அற்புதமான ஒரு ஒரு நிகழ்ச்சிகளில் இசையமைப்பாளர் வந்து எப்படி இந்த சபையை கட்டுக்கு கொள்வது என்று அவர் ஒரு வித்தியை தெரிந்திருக்கிறார் டேவிட் அவர்கள். அது ரொம்ப முக்கியம். சில பேர் இசையமைப்பாளர், மதிப்புக்குரிய நண்பர் சித்தார்த்தா இருப்பார், நல்லா இசையமைப்பார், ரெண்டு வாரத்தை பேச மாட்டார். சில இசையமைப்பாளர் இருப்பாங்க, நல்லா இசையமைப்பாங்க, மேடையில் பேசணும்னா தப்பாக பேசுவாங்க. நான் யாருன்னு குறிப்பிட விரும்பல. அதனால் எல்லா சூழலுக்கும் ஏற்றது போல செய்யக்கூடிய அந்த இசையமைப்பாளருக்கும் பின்னணி இசையமைப்பாளருக்கும் என்னுடைய நெஞ்சார வாழ்த்துக்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இயக்குனர் அவர்கள், முதல்ல ஒரு படத்தினுடைய ஆரம்பம் யார் மேடையில் வந்து உட்கார்ந்துருக்கா, ஸ்ரீகாந்த் தேவா வந்து ரொம்ப அவருடைய மனசு விசாலமானது, ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பார், ஜாலியாக இருப்பார். எப்பயுமே நாங்கள் எங்கேயாவது எவனாவது அடித்து பந்து போல் திரும்பி வந்தால் அந்த வெற்றின்னு ஒரு சொல்ல கேட்டோன்னா எங்களுக்கே ஒரு உற்சாகமாக இருக்கும். அதனால் ஒரு சிறப்பு செய்தி என்னென்னா, நரேன் அவர்களும் கவிதா நரேன் அவர்களும் பக்கத்தில் பக்கத்தில் படம் முடிகிற நேரத்தில் உட்காந்துருக்காங்கிறதே பெரிய மகிழ்ச்சியான விஷயம். நான் 500 படம் எழுதி கூட என் பொண்டாட்டி இன்னும் கவிஞனாக ஒத்துக்கிட்டாளா இல்லையான்னே தெரியல. இந்த சினிமாங்கிறது எப்படின்னா வெற்றி பெற்று கொண்டே இருக்கணும். சிகரத்தில் நின்றால் மாலை போடும், நீ சிதறி நின்றால் வேற மாதிரி மாலை போடும், தினமும் வெற்றி அடையும். I'm a Punjabi girl, came all the way from Punjab, been acting in South film industry. It's an honor to be a part of South industry because worked in Kannada, worked in Telugu, worked in Tulu, worked in, now working in Malayalam and also worked in Tamil. It gives me an immense pleasure and an immense, you can say, a proud moment, heroine of all the languages, and the way the South film industry has welcomed me and given me an opportunity, given me a platform to act, to perform as an actress. I've always dreamt to be an actress. I'm from the corporate background, but ended up coming to the glamour world, cinema industry. It's like a dream come true. First of all, I want to say thanks to each one of you today for coming here and being a part of our success journey. We have launched our Nee Enna Mayam Sadai, we are going to launch now. I also want to say thanks to all the wonderful people who have come here and supported us, blessed us. We are nothing without audience, without media, and without the wonderful people like this. Actor can only come forward if we have the wonderful audience. So, me, Neha Saxena, wants to request you all and make an appeal on behalf of my Nee Enna Mayam Sadai movie. Please support us, bless us. We have really worked hard.